சிறப்பு அழைப்பாளர் மணிவர்மா அவர்களுக்கு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களுக்கு, ராஜாபாபு அண்ணன் அவர்களுக்கு கூக்களிட்டு இங்கே ஒரு சேர்ந்தா இங்கே முன்னேறும் நாடு மறந்து வந்து கேளண்ணி நாம உன் காலி அண்ணி கழனியில் பாடுபடுவோம் சின்னே நீ கவலையே மறந்து வந்து கேளண்ணி அன்புக்குரிய ஆரணி நகராட்சியுடைய வியாபார பொதுமக்களே, உள்ளூர் தோழர்களை, வெளியூர் நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி நம்முடைய திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தினுடைய அன்பு தலைவர் வி பி அண்ணாமலையுடைய தலைமையிலையும், இங்கே நகரத்துடைய காங்கிரஸ் மற்றும் போலார் அத்தனை அன்பு உள்ளங்களும் இந்த விழாவை சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற தருணத்திலே, இங்கே 75வது பிறந்த நாளை முன்னிட்டு 75 மரக்கன்றுகளை இங்கே கொடுக்க இருக்கிறார்கள். அதோடு உங்களுக்கு அன்னதானமும் வழங்க இருக்கிறார்கள். ஆதலால் சபலம் ஏற்க வேண்டும் என்ற பிறந்த நாளிலே, வரும் காலத்திலே காங்கிரஸ் ஆட்சி இங்கே கொடி ஏற்ற வேண்டும் என்று சொல்லி சபதம் ஏற்போம், சபதம் ஏற்போம் என்று சொல்லி அடுத்த நிகழ்ச்சியாக தொகுக்க இருக்கின்றார். அந்தந்த காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களே, நண்பர்கள் அனைவரும் ஒரு பக்கமாக, காங்கிரஸ் பேரியக்க நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் மணிவர்மா அவர்களே, அண்ணன் ராஜாபாபு அவர்களே, மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த முன்னோடிகளே, நகர தலைவர் ஜெயவேல் அவர்களே, மற்றும் அருணகிரி அவர்களே, நேத்தப்பாக்கம் முருகன் அவர்களே, பழனியன் அவர்களே, வாசன் டாக்டர் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, வட்டார தலைவர்களே, நகர தலைவர்களே, நீங்கள் அனைவரும் இன்றைக்கு நமது மறைந்த முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் 75வது பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றீர்கள். அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு நகர தலைவரை ஒரு சில வார்த்தையால் பேசுமாறு அழைக்கிறேன். தாய்மார்களே, வியாபார பிரிவின் மக்களே, இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா திரு மணிவர்மா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் மாவட்ட தலைவருமாகிய மரியாதைக்குரிய ராஜாபாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறந்த முறையிலே எங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து நல்கிய மாவட்ட தலைவர் தவணி வி பி அண்ணாமலை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு உறுதியாக இருந்த நமது காங்கிரஸ் தோழர்கள் அனைவருக்கும் நகர காங்கிரஸ் சார்பாக நன்றிகரான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு 75 வயது குறிக்கின்ற வகையிலே பொதுமக்களுக்கு மரக்கன்று வழங்க இருக்கின்றோம். அதையும் முன்னிட்டு அன்னதானம் வழங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு நல்கி சிறந்த முறைகளை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துமாறு கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுடைய கனவு, நாங்கள் பார்லிமெண்ட் ஆளுநர்கள் சொன்னாலும் தமிழகத்தில் இருக்கின்ற 38 எம்பிகளும் சிறந்த முறையில் அங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். காலம் தவறாக இருந்தாலும் வருங்காலத்தை எப்படியாவது நாங்கள் மீண்டும் ஒரு காங்கிரஸ் ஆட்சி மலரும் என்று நாங்கள் கண்டிப்பாக உறுதியோடு கொடுக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் உறுதி கொண்டு மிக சிறந்த முறையிலே எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கம் எதிர்கட்சியாக செயல்படும் என்று கூறி மக்களுடைய சிந்தனைகளை, மக்களுடைய வரவேற்பை, மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை அறிந்து தமிழக அரசு சிறந்த முறையில் செயல்பட வேண்டும். இப்போது அங்கங்கு மழை பெருக்கு அழைப்படுகிறது, அங்கங்கு தடுப்பணைகள் கட்டி ஏழை விவசாய பெருமக்களை காப்பாற்றினால்தான் ஒரு நாளில் நாம் உண்ண முடியும். அந்த தடுப்பணையை கட்டவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக
வருங்காலத்திலே தமிழக மக்கள் இப்போது படுகின்ற ஆவதி இந்த வருங்காலத்தை மீண்டும் தண்ணி பங்கு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் அவசரப்படுவார்கள். விவசாய பெருமை அருமக்கள் இதை மனதில் கொண்டு தயவு செய்து தமிழக அரசு அங்காங்கு தடுப்பு நிலையில் கட்டி ஏழை எளிய விவசாய மக்களை காப்பாற்றுமாறு இந்த தருணத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வட்டார தலைவர் சார்பாக திரு ராமலிங்கம் அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அழைக்கிறேன். திரு மணிவர்மா மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் டிபிஜே ராஜபாபு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த நகர தலைவர் டி ஜெயலலிதா அவர்களே மற்றும் எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட விவசாய துறை தலைவர் அருமைச்சவர் சுரேஷ் அவர்களை அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள் புகழை பற்றி பேசுமாறு என்று அழைக்கிறேன். அவர்களே, வட்டார தலைவர் அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கும் மாவட்ட தலைவர் அண்ணன் பிபி அண்ணாமலை அவர்களே, இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அண்ணன் பெரியவர் அண்ணன் மணிவர்மா அவர்களே, போலூர் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா ராஜாபாபு அவர்களே மற்றும் அதற்கு காரணம் அமரர் ராஜீவ்காந்தி அவர்கள். ராஜீவ்காந்தியின் புகழ், ராஜீவ்காந்தியின் புகழ். இந்த காலங்களில் மத்திய அரசில் நம்முடைய கை சின்னம் ஓங்கி வளர்ந்து இந்த பாராளுமன்ற அந்த சட்டமன்ற நடவடிக்கைகளையும் நாம் பங்கு பெற நாம் அனைவரும் அயராது உழைத்து இந்த காங்கிரஸ் கட்சிக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து அதன் மூலம் நாட்டு மக்களுடைய நன்மதிப்பையும் பெற நாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இடம் தாழ்ந்த வருகிறேன். ஜெய் ஹிந்த். இப்போது நம் பாலத்தினுடைய தியாக சின்னல் இந்த இனிய நாளில் நாம் ராஜுவினுடைய பிறந்த நாளை சீரும் சிறப்பமாக கொண்டாடுவதற்காக இங்கே குழுமியிருக்கிறோம். பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை கொண்டு வந்தது நம்மளுடைய ராஜீவ்காந்தி அவர்கள். ஏஐஆர்பி மாநில பொருளாளர் தீபம் ரவி அவர்கள் இங்கே உரையாற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் பெரிய இயக்கத்தின் மாநில மாவட்ட நகர தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மக்களின் நாயகன், மக்களுக்காகவே சிந்தித்த ஒரு பெருந்தலைவர் யார் என்று கேட்டால் நம்முடைய ராஜீவ்காந்தி தான். அவர் தன்னுடைய கருத்தில் ஒரு முறை சொல்கிறார், ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது என்ன என்று அவரிடம் கேட்கிறார்கள். இன்றைய பிரதமராக இருந்த நம்முடைய ராஜீவ்காந்தி அவர்கள் பதில் சொல்கிறார், ஒரு நிறுவனங்களோ கம்பெனிகளோ சாலைகளோ கட்டிடங்களோ ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை எடுத்து கூறாது. அந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் எந்த குறைபாடுகளும் இல்லாத வாழ்கிறார்களோ அந்த நாடே வளர்ச்சி அந்த நாடாக இருக்கும் என்று தலைவர் கூறியிருக்கிறார். இப்படி மக்களை பற்றி மக்களுக்காக சிந்தித்த மாபெரும் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய லட்சியங்களை கனவுகளை நலவாக்க வேண்டும். இன்றைய நாடு என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நமக்கு விடிவெளியாக இருக்கக்கூடிய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் அவர் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவருக்காக பிரச்சாரங்களை செய்து அவரை பிரதமராக்க வேண்டும். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தான் ராஜீவ்காந்தியின் கனவுகள் மெய்ப்படும். எனவே இதற்காக நாம் எல்லாம் அயராது பாடுபட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கலம்பூர் திரு பழனி அவர்களை உரையாற்ற திரு டிபிஜே ராஜபாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற
நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளே, மகளிர் அணியை சேர்ந்த நல்லுள்ளங்களே, மற்றுமுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, கிராம ராஜ்யத்தை உருவாக்கினார். அதே சமயம் இன்று தொழில்நுட்ப கலை தொழில்நுட்பத்திலே நம்முடைய இந்தியா சிறப்பானது ஒரு நாடாக விளங்குகிறது என்றால் அதற்கு அடிப்படை நம்முடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான். தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் வடக்கு மாவட்டத்தினுடைய அருமை தலைவர் டிபி துணைத் தலைவர் அருணகிரி அவர்களே, அன்பழகன் அவர்களே, பொருளாளர் பிரசாத் அவர்களே, டி கே ஜி பாலு அவர்களே, டாக்டர் வாசேவன் அவர்களே, நகர தலைவர் ஜெயவேலு அவர்களே, இங்க ஒன்றை மட்டும் இந்த நேரத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இலங்கையிலே படுகொலை இன்னலை எல்லாம் பார்த்து அருமை தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் உயிர் தியாகம் செய்த அருமை தலைவருக்கு நாம் இங்கே பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, டிஜிட்டல் இன்று பொருளாதார நிலைமை என்ன, பொருளாதார நிலைமை என்ன, காஷ்மீரை பத்தி பேசுகிறார். இந்திய தேசிய காங்கிரஸ் 66 அந்த திட்டத்தை கொண்டாடுது, அதே ஆர்எஸ்எஸ் தடை ஈர்த்தது. ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் பாடுபடுதான் அருமத்தில் ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னைக்கு மக்கள் எல்லாம் துன்பப்படுற அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்கிற மோடி அவர்களே, இன்னைக்கு ஒரு வங்கியிலே விவசாயிகள் வந்து கடன் பெற முடிகிறதா இல்ல கல்வி கடன் பெருக முடிகிறதா, 500 மேல போனா பணத்தை தீடுறான் திருட்டு பையன், அது ஒரு சட்டம் கொண்டாரம். அன்னை சோனியா காந்தி அவர்கள் 0% வங்கி கணக்கு தொடங்க, இன்னைக்கு 7 தாய்மார்கள் 500 கம்மியா இருந்தாங்க பணம் காணாம போடும். ஆனால் இன்னும் ராஜீவ்காந்தி அவர்களை சொல்ல வேண்டும் என்றால் சொல்வதற்கு நேரம் போதாது. அதனால் எனக்கு வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றி கூறி விரைவில் நன்றி வணக்கம். தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் மாவட்ட தலைவர் அவர்களே, அமரர் ராஜீவ்காந்தியினுடைய பெருமைகளையும் புகழையும் அவர் இந்தியாவுக்கு ஆற்றி சென்ற நற்பணிகளையும் நான் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகவே அந்த திட்டத்தில் அதுக்கு முன்னாடி நம்ம சேராமல் இருந்தோம். ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அந்த திட்டத்தில் சேர்ந்ததனுடைய விளைவாகத்தான் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான நிலையில போச்சு. இதுக்கெல்லாம் அடிப்படையாக ஒரு தைரியத்தோடு ஒரு சிந்தனையோடு ஒரு எதிர்கால சிந்தனையோடு செயல்பட்டு இந்தியா நல்லா இருக்கணும், நல்ல நல்ல ஒரு நிலையில் உயரணும், பொருளாதார வளர்ச்சியில் நல்ல நிலையை அடையணுன்றதுக்காக அவர் ஒரு சிறப்பான முயற்சி எடுத்தார். அந்த சாதனையை நம்ம நினைவு கூறணும். ஆரணியை சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். வர வேண்டும் என்ற காங்கிரஸ் நோக்கம் இன்றைக்கு மோடி அரசால் மறைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு தலையிலே ஏழ்மையை தூக்கி நிறுத்தி இருக்கின்றார்கள். திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அமரர் ராஜீவ் அவர்களின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆரணி நகரத்திலே மிக சீரும் சிறப்புமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற நகர தலைவர் ஜெயவேல் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளராக பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான அருமையண்ணன் மணிவர்மா அவர்களே, அருமையண்ணன் டிபிஜே ராஜா பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட துணைத் தலைவர்கள் அருணகிரி அவர்களே, அன்பழகன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, தசரதன் அவர்களே, டி கே ஜி பாபு அவர்களே, அசோக்குமார் அவர்களே, வாசுதேவன் டாக்டர் வாசுதேவன் அவர்களே, பொருளாளர் பிரசாத் அவர்களே, துணை அமைப்புகளின் தலைவர்கள் சுரேஷ் அவர்களே, சேகர் அவர்களே, தீபம் ரவி அவர்களே, சத்யநாதன் அவர்களே, ராஜா அவர்களே, சங்கர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆரணி நகரை சேர்ந்த சோமசுந்தரம் அவர்களே, குப்புசாமி அவர்களே, குருராஜ் அவர்களே, சேகர் அவர்களே, மாணிக்கம் அவர்களே, பழனி அவர்களே, சவுந்தரராஜன் அவர்களே, திருவேங்கடம் அவர்களே, வாசுதேவன் அவர்களே, அகமத் பாஷா அவர்களே, தீக்கடை ராமலிங்கம் அவர்களே, நாத்திகம் சண்முகம் அவர்களே, பானுமதி அம்மா அவர்களே, வட்டார தலைவர்கள் ராமலிங்கம் அவர்களே, அம்மாபாளையம் இளங்கோ அவர்களே, மர்சூர் இளங்கோ அவர்களே, கீழ்பட்டு ராஜேந்திரன் அவர்களே, அன்புதாஸ் அவர்களே, சோலை முருகன் அவர்களே, கலம்பூரை சேர்ந்த நகர தலைவர் பழனி அவர்களே, தாமோதரன் அவர்களே, சிவானந்தம் அவர்களே, பரசுராமன் அவர்களே,
பாபு ஐயர் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, சாமிநாத பிள்ளை அவர்களே, சின்னத்தம்பி அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, வம்பலூர் பெருமாள் அவர்களே, ஆறுமுக மேஸ்திரி அவர்களே, கோவிந்தசாமி அவர்களே, ஆனந்தன் அவர்களே, குமார் அவர்களே, மற்றும் ஏஐஆர்பி சேர்ந்த துரைபாபு அவர்களே, தங்கராஜ் அவர்களே, கமல் அவர்களே, தங்கராஜ் அவர்களே, தமிழ்ச்செல்வி அவர்களே, திருமதி ரகு அவர்களே, ஆனந்த் அவர்களே, சதீஷ் அவர்களே, திலீப் அவர்களே, தீனா அவர்களே, பரத் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் நேத்தப்பாக்கம் முருகன் அவர்களே, அண்ணன் சிவபாண்டியன் அவர்களே, மற்றும் தேவியாரும் சேர்ந்த சம்பந்தம் அவர்களே, ராஜேந்திரன் அவர், இளம் ஜானகிராம் சித்தேரி சுரேஷ் அவர்களே, ஜானகிராமன் அவர்களே, காட்டமங்கலம் மணி அவர்களே, மணிவேல் முருகன் அவர்களே, விநாயகம் அவர்களே, மற்றும் காட்டமங்கலம் முருகேசன் அவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, பத்திரிகை நண்பர்களே, கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களே, மற்றும் திரளாக கூடியிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நமது பாரத ரத்னா என்றும் அமரர் ராஜீவ்காந்தி நமது முன்னாள் பிரதமர் இளம் வயதிலேயே நாட்டின் பிரதமர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் நமது ராஜீவ்காந்தி அவர்கள்தான். ராஜீவ்காந்தி என்று அவருக்கென்று ஒரு வரலாறு உண்டு. ஏன் அவருக்கு மட்டும் அவருடைய பூத உடல் மறைந்தாலும் புகழ் உடல் மறையாமல் இருப்பது, அவருக்கு மட்டும் ஏன் பிறந்தநாள் கொண்டாடுவோம் என்று சிலர் கேள்வியில் கேட்கலாம், எண்ணத்திலே எண்ணிக்கொண்டிருக்கலாம். அதனுடைய தாக்கம் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பங்கு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கு முன்னோடிகளுக்கு உண்டு. அவருடைய தாத்தா நேரு, இந்திரா காந்தி, அதன் வழியாக ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி அவர்கள் நமது இந்தியாவை வல்லரசாக கொண்டு வர அரும்பாடுபட்டு மேலை நாடுகள், வல்லரசு நாடுகள், ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிலே அவர் பிரதமராக இருக்கும் போது நமது இந்தியா அனைத்து வசதிகளையும் நமது இந்தியாவிலே அறிமுகம் செய்தவர் அருமை தலைவர் ராஜீவ்காந்தியை கொண்டாட முடியும். ஏனென்றால் அவர் இந்த நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தவர். தமிழ்நாட்டிலே, தமிழ் மண்ணிலே பாவிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஏன் இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காக ஓடி வந்தார். பாதுகாப்பை எல்லாம் துச்சமென கருதி மக்களை நம்பி வந்தார். படுபாவிகள் கொன்று குவித்தார்கள் இந்த தமிழகத்திலே. ஆனால் தமிழக மக்கள் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தவர், அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவர். எனவே இந்த நல்ல நாளிலே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டிருந்த அனைத்து பகுதி திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் பேரிக்கு நண்பர்களுக்கு கோடான கோடி வணக்கத்தை சொல்லி அவளை பாதம் தொட்டு இங்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி நன்றி என கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போது நமது சிறப்பு விருந்தினர் மணியூர் மன்னன் அவர்கள் அனைத்து 75 பேருக்கு மரக்கன்றுகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதை முடித்து இனிப்பு கொடுத்து மரக்கன்று